ஹரியானாவில் ஏற்பட்ட வன்முறை மற்ற பகுதிகளுக்கும் பரவுவதால் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தின் நூஹ் மாவட்டத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தல் அமைப்பினர் இணைந்து கடந்த திங்கட்கிழமை யாத்திரை மேற்கொண்டனர். அப்போது அந்த யாத்திரையை குறிப்பிட்ட சில இளைஞர்கள் தடுத்து நிறுத்தியதுடன் கற்களை வீசினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிவானி பகுதியில் ஜூனைத் நசீர் என்ற இருவர் கொல்லப்பட்டனர். குருகிராமில் உள்ள மசூதிக்கு செவ்வாய்க்கிழமை தீ வைக்கப்பட்டது. பல்வேறு கடைகள் சேதப்படுத்தப்பட்டு தீ வைக்கப்பட்டது. இதனால் பதற்றம் அதிகரித்தது. நூக் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டதுடன் மொபைல் இணையதள சேவைக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. வன்முறையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பஜ்ரங் தல் அமைப்பைச் சேர்ந்த பிரதீப் சர்மா என்பவர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு 6 உயர்ந்தது. இந்நிலையில் குருகிராமின் பச்சாப்பூர் பகுதியில் செவ்வாய்க்கிழமை வன்முறை ஏற்பட்டது. இதேபோல மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வன்முறை பரவுகிறது. குருகிராம், நூக் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். அமைதியை நிலைநாட்டும் வகையில் அதிவிரைவு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். டெல்லியில் போராட்டம் நடத்த விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து நிர்மன் விகார் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பஜ்ரங் தல் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தடுப்புகளை அமைத்திருந்தனர். இதேபோல ஹரியானா வன்முறையை கண்டித்து டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் அனுமதியின்றி பேரணிகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் ஊர்காவல் படையைச் சேர்ந்த 2 உட்பட 6 உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதுவரை 116 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் மாநிலத்தில் இயல்பு நிலை நிலவுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். யாத்திரை குறித்து முழுமையான தகவல்களை ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கவில்லை என்று துணை முதலமைச்சர் துஷ்யந்த் சௌதாலா விமர்சித்துள்ளார். அதேபோல ஹரியானாவில் ஏற்பட்ட வன்முறை என்பது சதித்திட்டம் என்றும் கற்கள், ஆயுதங்கள், துப்பாக்கி குண்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதன் மூலம் சதி இருப்பது உறுதியாகி உள்ளதாகவும் மாநில உள்துறை அமைச்சர் அனில் விஜ் கூறியுள்ளார். இந்நிலையில் ஹரியானாவில் வன்முறை நடக்கும் நிலையில் அரசு என்ன செய்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் எம்பி ரந்தீப் சுர்ஜேவாலா இது ஹரியானா அரசின் மோசமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மணிப்பூரை போன்று ஹரியானாவிலும் சட்டம் ஒழுங்கு தோல்வியடைந்துள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சித்துள்ளார். நூக் பகுதியில் நடைபெறும் சம்பவங்கள் மனதை உருக்குவதாக தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மத அடிப்படையில் சண்டையிடுவது இந்தியாவுக்கு நல்லதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். ஹரியானாவில் நடந்த வன்முறைகளுக்கு எதிரான பேரணிகள்